தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் குறைந்த பின்னரே மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு ஏதுவாக மாநில அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளதாக கூறினார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும், இந்த இரு மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் தொற்று பரவல் கண்டறியப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்து தற்போது இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், கொரோனா பரவல் குறைந்த பிறகே அண்டை மாநிலங்களுக்கு பேருந்து போக்குவரத்து இயக்கப்படும் என்றார். நோய் தொற்று இருக்கிறதோ அங்கெல்லாம் உடனடியாக நடமாடும் மருத்துவக்குழு ஏற்படுத்தப்பட்டு அந்த பகுதிக்கே போய் அந்த பகுதியிலிருக்கிற மக்களை இன்றைக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பரிசோதனையில் அறிகுறி இருந்தால் அவர்களை அழைச்சிட்டு வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருந்தால் சிகிச்சை அளித்து குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்ப அனுப்புறோம். மாநிலத்திற்கு இடையான போக்குவரத்து இந்த நோய் பரவல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, குறைய தொடங்கி இருக்குது. இது நல்ல நிலையில் குறைய தொடங்கினா மாநில இரண்டு மாநிலத்துக்கிடையே போக்குவரத்து தொடங்கப்படும். பாலாற்றின் குறுக்கே 19 கோடி ரூபாயில் தடுப்பணை அமைக்கப்பட்டு வருவதாகவும், அறிஞர் அண்ணா பட்டுப்பூங்கா பணிகள் 25% அளவுக்கு நிறைவடைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்று சூழலிலும் மாநில அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார்.